கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவேன். எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க அந்த நாமம் ஒரு பலத்த கோட்டை? எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாம் பார்த்துப்பார். யெகோவா இரே இஸ் த லார்ட் மை ப்ரொவைடர், என் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். சொல்லும் போது கேட்டாமேன்னு சொல்லுங்க. அவர் என் மேய்ப்பராய் இருந்தால், அவர் யெகோவா இறைவா இருப்பாரானால் நான் ஒரு நாளும் காட்சி அடைவது இல்லை. அந்த நாமத்துல ஏதோ ஒன்று இருக்குங்க. நான் அந்த நாமத்தை கொண்டு பலத்த வெற்றிகளை காண்பேன். நீங்க தண்ணீர்னு சொன்னா அவர் தண்ணீர்ல வந்து நிற்பார். நீங்க செங்கடல்னு சொன்னா அங்க வந்து அதை பிளந்து தருவார். அப்போன்னு சொன்னா அவர் ஜீவ அப்பமா இருப்பார். முடிவுன்னு நீங்க சொல்லுவீங்க, கர்த்தர் வாசலை திறப்பார். அந்தந்த இடத்துல என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனை கேட்டவராக வந்து நிற்கும் போது அந்த பிரச்சனைக்குரிய பதிலின் நாமம் உள்ளவராக என் தேவன் இருக்கிறார். அவர் சமாதான பிரபு மட்டுமல்ல, அவர் சாரோனின் ரோஜா. அவர் சாரோனின் ரோஜா மட்டுமல்ல, அவர் ஈசாயின் அடிமரம். அவர் ஈசாயின் அடிமரம் மட்டுமல்ல, அவர் தாவீதின் புதல்வன். அவர் தாவீதின் புதல்வர் மட்டுமல்ல, அவர் அருமையானவர். அவர் அருமையானவர் மட்டுமல்ல, அவர் ஆலோசகர். அவர் ஆலோசகர் மட்டுமல்ல, அவர் நம்ம கூடவே விட்டு விலகாத நம்முடைய இம்மானுவேலர். அவர் இம்மானுவேலர் மட்டுமல்ல, அவர் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிற என் தெய்வம் என்று சொல்ற சிலராவது இந்த சர்ச்சில் இருந்தா அந்த நாமத்தை கைத்தட்டி கொண்டாடுங்க. கர்த்தரின் நாமம். அப்போ நீதிமொழிகளில் the name of the Lord, கர்த்தரின் நாமம் என்று சொல்லும் போது ஒரு சிங்குலர் நேமை சொல்லவில்லை. அவர் ஒரு பன்மையில, பல்மையில, புளூரல்ல, பலவித நேச்சரை டினோட் பண்ணுகிற நாமங்கள் உள்ளவர் என் தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். சீஷர்களுக்கு அழகாய் சொல்லிக் கொடுத்தார். எங்களுக்கு ஜெபத்தை கற்றுத்தாருங்கள் என்று சீஷர்கள் கேட்டபோது, கேட்டுக்கொண்ட சீஷர்களுக்கு ஜெபம் கற்றுக் கொடுத்த இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பரம பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அடுத்த வார்த்தை, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. சார், சம்திங் பக்கத்தில் அந்த பேர்ல ஏதோ ஒன்று இருக்குங்க. அந்த நாமத்தை சொல்லும் போதும், அந்த நாமத்தை அறியும் போதும், அந்த நாமத்துக்கு பின்னாடி அவருடைய சுபாவ தன்மைகளோடு உங்கள் வாழ்க்கையில வெளிப்பட இருக்கீங்கன்னா ஒரு ஆமீன் சொல்வீங்க. ஹல்லேலூயா. அந்த நாமத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது, அறிக்கை செய்யும் போது அவருடைய சுபாவ தன்மைகள் வெளிப்படுகின்றன. ஆமென். பைபிள் ஃபுல்லாவே ஒருத்தர் தான் காட்டுது, நமக்கு தெரியும். ஆதியாகமம் 3:15 வெளிப்படுத்தல் வரைக்கும் இந்த பைபிள் இயேசுவை தான் காட்டுகிறது, இல்லை என்று நான் மறுக்கவில்லை. ஆனால் அந்த வசனங்களுடைய எல்லாம் அவருடைய நாமத்தினுடைய, his names denoting his nature, அவருடைய சுபாவ தன்மைகளை காட்டுகிற தன் நாமத்தின் மகத்துவங்கள் இதன் பக்கங்கள் முழுவதிலும் இருக்கின்றன. நாம் கண்டிப்பாக அதை படித்தே தீர வேண்டும்.